பல முக்கிய படங்கள் வெளியாகும் போது அந்த கதை என்னுடையது என பலர் முளைத்து விடுவார்கள். இந்த பிரச்சனை சங்கர் முதல் ஏஆர் முருகதாஸ் வரை அனைவரையும் படாத பாடுபடுத்தியுள்ளது. ஒரு படம் வெற்றி படமாக அமையும் பட்சத்தில் மட்டுமே இது நடந்து வருகிறது. தோல்வி படங்களுக்கு இந்த பிரச்சனை நடப்பதில்லை. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பின் திரைக்கு வரவிருக்கும் தன்னுடைய படம் எந்த நிலையிலும் நல்ல வெற்றி படமாக அமைந்திட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார் நடிகர் கமல். வருகிற June 3 வெளியாக உள்ள இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்கிறார். விஜய் சேதுபதி, பகத், ஃபாசில், நரேன் முதலானோர் நடித்திருக்கிறார்கள். அனிருத் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் கதை இதுதான் என ஒரு ஸ்கிரிப்ட் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இந்த நிலையில் மற்ற படங்களைப் போல இந்த படம் வெளியான பிறகு கதை பிரச்சனை வந்துவிடக்கூடும் என சிந்தித்து லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு அறிவுரை வழங்கியுள்ளார் கமல்ஹாசன். இந்த இருவேறு பிரச்சனைகளையும் முடித்து வைக்க இந்த அறிவுரையை அவர் கூறியிருக்கிறார். டெல்லிக்கு சென்று விக்ரம் படத்தின் கதையை பதிவு செய்ய லோகேஷ் கனகராஜை அங்கு அனுப்பியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கதை பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது இங்கு மட்டுமே பாதுகாப்பாக முடிவாக இருக்கும். ஆனால் படம் பான் இந்திய படமாக வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காகவே டெல்லிக்கு தற்போது சென்று அங்குள்ள தேசிய கதை பதிப்பீட்டாளர்கள் சங்கத்தில் அந்த கதையை பதிவு செய்ய சென்றுள்ளார் லோகேஷ் கனகராஜ். கமலின் இந்த முனைப்பிற்கு பலரும் அவரை கமல் சினிமாவை பொறுத்தவரை அனைத்திலும் முன்னோடிதான் என பாராட்டி வருகிறார்கள்.